வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஷ் பியூட்டி அண்ட் கிராஃப்ட் தமிழ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க அப் கேக் இந்த கேக் எப்போல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இது ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கக்கூடிய கேக் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நீங்கள் ஃபுட் கலரை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் பர்பிள் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேக் மோல்ட் அண்ட் பார்பி டாலோடைய அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் விற்குது நீங்கள் அது வாங்கிக்கலாம் அதில் வாங்கிட்டு கேக் பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு குக்கர்லேயும் பண்ணலாம் அவன்லேயும் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஃபுல் டூட்டோரியல் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி குக்கர்லேயும் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த ஓஹெச்பி ஷீட்டை ரவுண்ட் ஷேப்க்கு வச்சுட்டு கேக்கோட சைஸ் ஃபஸ்ட்டே நம்ம மெஷர் பண்ணிக்கணும் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம டாப்பில் எவ்வளோ தூரத்தில் வைக்க போகிறோன்றதை பார்த்து அந்த சைஸ்க்கு நம்ம வந்து செலவு டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிடணும் ஓஹெச்பி ஷீட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கேக்கில் இன்செர்ட் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணணும் இஃப் சப்போஸ் தேர் இஸ் எனி கேப் இருந்துச்சுன்னா இந்த சாக்லேட் கனாச்சே சைடில் லீக் ஆகிடும் ஸோ அப்படி ஆகக்கூடாது அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட் ஒன் சாக்லேட் கனாச்சை எப்படி ரெடி பண்ணுறது ஒயிட் சாக்லேட் ஆர் டார்க் சாக்லேட் எனி சாக்லேட் டூ கப்ஸ் எடுத்துகிட்டு அதோட ஒன் கப் வந்து வைப்பிங் க்ரீம் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு சாக்லேட்டை நீங்கள் டபுள் பாயில் மெத்தட்லேயோ இல்லை மைக்ரோவேவன்லியோ நீங்கள் மெல்ட் பண்ணிடணும் மெல்ட் பண்ணிவிட்டு ஒன் கப் வைப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துடும் வந்ததும் அந்த ஓஹெச்பி ஷீட்டை நம்ம இன்சர்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணணும் கேப்பே இருக்கக்கூடாது இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட் கனாச்சியிலே உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்க அந்த கலர் வேணுமோ இல்லை நீங்கள் என்ன கலர் லைக் பண்ணுறீங்களோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் பர்பிள் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் எடிபிள் கிளிட்டர்ஸ் மேலே ஆட் பண்ணியிருக்கேன் பர்பிளில் அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நான் பார்பி டாலில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஃபஸ்ட்டே பார்பி டால் இன்சர்ட் பண்ணிட்டோன்னா சாக்லேட் கனாச்சாவும் கிளிட்டரும் பார்பி மேலே படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்பி டாலை இன்சர்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹேண்ட் பொசிஷன் டவுனில் இருக்கணும்னு லைக் பண்ணிங்கனாலும் நீங்கள் அந்த மாதிரி டவுனில் வச்சுக்கலாம் நீங்கள் சாக்லேட் கனாச்சை நிறையா போர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஓவர்ஃப்ளோ அந்த ஃப்ராக் லுக் அவுட்புட் நல்லா வரும் நீங்கள் கம்மியாக ஊற்றிருந்தீங்கன்னா அந்தளவுக்கு ஓவர்ஃப்ளோ ஸ்கர்ட் ஆகாது பாதியிலே ஸ்டாப் ஆகிடும் இப்போ பாருங்க நான் நிறையா கனாச்சை ஊற்றினால இப்போ ஃபுல்லாக நல்லா சூப்பராக ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த கிளிட்டர்ஸும் நான் நிறையா போட்டிருந்தேன் அதனால் வந்து நல்லா கிளிட்டரி லுக் சூப்பராக தெரியுது இதோட ஃபுல் டீட்டெயில் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட்டு ட்யூட்டோரியலில் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thanks for watching my channel Lux Beauty and Craft Tamil thank you all